என்னோட பேர் வந்து சுரேஷ். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் தாலுகாவில் வடத்தூர் கிராமம். என்னோட பேர் ராமாத்தாளுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி இதே வீட்டில் தான் இருக்கிறேங்க 40 வருஷமாக. ஊரா தண்ணி வந்து மழை பெய்யுது, குழந்தைகள் கடத்தி படுக்கிறதுக்கும் கூட இடம் இருக்காதுங்க. அப்படியெல்லாம் நான் இதே வீட்டில் தான் கஷ்டப்பட்டு இருந்தேன். இது போயிருக்கேன் நான் காலையில் எந்திரிச்ச உடனே தோட்டத்தில் காட்டுக்குள்ளே போயிட்டு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பாடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஆடு ஓட்டிட்டு போவேன். பாட்டு ஸ்கூலில் வந்துட்டு பாட்டு போட்டின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அதில் என்னோடய வாய்ஸ் மட்டும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுக்கப்புறம் இவன் நல்லா பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. எல்லா டீச்சர்ஸும் என்னை வந்து நல்லா இது பண்ணி, நான் பாட்டு நல்லா உனக்கு வருது, நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிகளுக்கு அனுப்பிச்சாங்க. என்னுடைய மனைவி வந்து குட்ட வேலைக்கு போய் அந்த வருமானத்தை வச்சுட்டு இப்ப அவங்க காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. என்னுடைய மனைவி இல்லைன்னா இல்லைங்க, மனைவி தான் எனக்கு ஒரு உயிரை கொடுத்துட்டு. ஒரு டைம் வந்துட்டு எக்ஸாம் எழுதுறப்ப வந்துட்டு வெறும் 300 ரூபாயோ 600 ரூபாயோ பீஸு. ஆனா எனக்கு அந்த 600 ரூபாய் கூட கட்டுற அளவுக்கு அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டம். உடனே வந்து அப்ப வந்து எங்க அப்பா அம்மா வீட்டுல பக்கத்து வீட்டுல கடன் கேட்டு இருக்காங்க. ஏன் எங்கேயுமே கிடைக்கல. மியூசிக் காலேஜ் எதுக்கு ஆடுறக்கும் பாடுறக்கும் போறையா, கூத்தாட போறையா அப்படின்னு ரொம்ப காலமா பேசினாங்க. அவ்வளவு கஷ்டமாயிரும், எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. இதுக்காண்டியே நான் வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு நான் வீட்டுல வந்து ஆனே நினைச்சு அழுதுக்குவோம். ஜூட் மார்டின் சொல்லிட்டு ஒரு டான்ஸ் மாஸ்டர், அவர் சொன்னாரு, நீங்க வந்து உங்க வாய்ஸ் நல்லா இருக்குது, நீங்க வந்து இந்த மாதிரி சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி எல்லாம் போய் பாடலாம். போன் பண்ணி ரொம்ப சோகமா பேசிட்டு இருந்தாரு. நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அப்பதான் இந்த போஸ்டர் என் கண்ணில் பட்டுச்சு. நான் அவருக்கு அனுப்பிச்சு விட்டேன், இல்ல சார் எப்படி போறதுன்னு தெரியல, எனக்கு யாராவது கான்டாக்ட் பண்ணி விடுங்க அந்த மாதிரி கேட்கும் பொழுது, சரி சார் நானே வரேன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கூட்டிட்டு போனாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் கூட்டிட்டு போனாரு. ஏன்னா அவர் ஊர்ல இருந்து வர முதல் ஆள், அவர் ஜெயிச்சா அந்த ஊரை ஜெயிச்ச மாதிரி கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு. எனக்கு அந்த வாய்ஸ் கொடுத்தது ஜே டிவிக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது வந்து கண்டிப்பா நல்லபடியா பயன்படுத்தி சுரேஷ் பாத்தீங்களா, ஏரியாவில் ஃபுல் ஃப்ளையிங் கிஸ்ஸு எல்லாம் டாட்டா காமிச்சா அவங்களுக்காக பாடணும் நீங்க, ஓகேவா? கண்டிப்பாங்க. சூப்பர், ஓகே. அப்பா அம்மா வந்திருக்காங்களா? ஆ வந்திருக்கேன் சார். ஐயா வணக்கம். அங்கிள் ஆண்டி ப்ளீஸ் மேலே வாங்க வாங்க. மேடை அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாருக்குமான ஒரு மேடை. ஆனால் அந்த மேடை கிடைக்கிறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது உங்களுக்கு இத்தனை பேருக்கு மதையில் கிடச்சிருக்குன்னா கடவுள் ஏதோ ஒரு பிளான் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கார். நீங்கள் கவலையே பட தேவையில்ல. வந்துட்டார்ல மக்கள் அவனை வந்து அவரை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவரை வளர்த்தி உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்க. முன்னாள் வச்சு பையனுக்கு ஒரு காரியமாக அதுதான். உன் அம்மாவுக்கு அவங்க பிரச்சனை, பையனுக்கு ஒரு கல்யாணம் ஒன்று நடந்துருச்சுன்னா போதும். ஐயோடா
இதுக்கப்புறம் உங்களுக்கு உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, ஏங்க எனக்கு உங்கள் பையனை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க வந்து கேட்க போகிறாங்க, அதில் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் சுரேஷ்க்குன்னு ஒரு கனவு இருக்குல்ல, அந்த கனவை அவர் அழகாக இந்த இடத்துல வந்து கொண்டு வந்துட்டார். இதுக்கப்புறம் அவர் வந்து நிறைவேற்ற போகிறாரு அவரோட பாட்டு மூலமாக. அது மக்கள் வந்து அவரை கொண்டு போக போகிறாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு, அதில் உறுதியாக இருங்க சரிங்களா. எனக்கு வந்து இவர் தான், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் தாத்தான்ற ஒரு பேர் இருக்கிறது எவ்வளோ ஒரு பயங்கரமான பட்டம் தெரியுமா. பசங்களாம் இவருக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அவர் அன்றைக்கி வரலன்னு வைங்களா, அன்றைக்கி வந்து அந்த ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ண ஃபீலிங்கே இருக்காது நம்மளுக்கு. எங்கடா அவரை காணும், எங்கடா அப்படி காணும் அப்படின்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களோட லவ் தான். ஓகே சூப்பர் சூப்பர். ஒரு நாள் வந்து நான் வந்து உங்கள் ஃபுல் ஐஸ் ஒண்டி நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், உங்கள் ஏரியா பசங்களுக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக ஐஸ் கொடுங்க. ஓகேவா? சரி ஓகே. அடுத்து என்ன பிளான்? அடுத்து சூப்பர் சிங்கர் ஆகணும்ன்ட்டு ஒரு. நீங்க ஆயாச்சு சூப்பர் சிங்கர், நீங்க சூப்பர் சிங்கர் தான் இப்போ. இன்னும் எல்லா சுற்றுலையும் நல்லா ஸ்கோர் பண்ணி நல்லா இது இதுக்கு வரணும்னு. சுரேஷ் மேம், உங்க குடும்பத்தை பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா ஒரு 30 ரூபாய்க்கு சாப்பிட கூட சில சமயம் கஷ்டப்படும் போது ஒரு பாட்டு ஒரு கதையை கற்றுக்கணுன்றதுக்காக உங்கள் அப்பா ஐஸ் விற்கிறதோ இல்லை உங்கள் அம்மா இவ்வளோ வேலை பண்ணுறதோ இவ்வளோ கஷ்டப்பட்டு கலைக்காக எப்படியாவது நம்ம வந்து முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல நீ பாட்டு படிக்கணும்னு வந்து அவங்க பண்ணுறது, இது ரொம்ப ஒரு ஒரு உதாரண புருஷர்கள் அவங்க ரெண்டு பேருமே. ஒரு அம்மா அப்பானா இப்படி இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ அழகான குடும்பம் இது. கிராமத்தோட கனவு நீங்க, நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நாளைக்கு அங்க உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்றதுக்காக எங்க 4 பேருக்கும் என்ன தோணுச்சுன்னா உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய கலங்காத கலங்காத இருளாத விடியாத ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிறே நிக்கிறே ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிறே நிக்கிறே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதம் உண்டாகும்.